எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது வரப்போகிற ஸ்ரீராம நவமி. ஏப்ரல் 10ஆம் தேதி வரக்கூடிய ஸ்ரீராம நவமி நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் ஸ்ரீராமரை எப்படி வணங்கி வழிபாடு செய்யணும், எந்த குறிப்பிட்ட பொருட்களை நம்ம நெய்வேத்தியமாக வைக்கணும், அதே சமயத்தில் நம்ம செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்ரீராமர் அவதரித்த நாள் தான் ஸ்ரீராம நவமி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தோடு சேரக்கூடிய சுக்லபக்ஷ நவமி திதி நாள் அன்னைக்கு ராமர் அவதரித்தார் அப்படின்னு சொல்லி குறிப்புகள் இருக்கு. தர்மம் எப்பெல்லாம் அழிந்து அதர்மம் தலை தூக்கி ஆடுதோ அப்போ அந்த மண்ணுலகத்தையும் மக்களையும் காக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணு எடுக்கக்கூடிய அவதாரங்களில் ஒன்று தான் இந்த ஸ்ரீராம அவதாரம். மகாவிஷ்ணுவினுடைய தசாவதாரங்களில் 7வது அவதாரம் தான் இந்த ஸ்ரீராம அவதாரம். மக்கள் அனைவரையுமே காக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி எடுத்த அவதாரங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மச்சவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், அடுத்தபடியாக இந்த 7வது அவதாரம் தான் ஸ்ரீராமருடைய அவதாரம். மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையுமே இறைவன் அனுபவித்து அதன் மூலமா மக்களுக்கு பாடம் புகட்டக்கூடிய அவதாரமாக தான் இந்த ஸ்ரீராம அவதாரமானது பார்க்கப்படுது. அயோத்தியை ஆண்டு வந்த அரசர் தான் தசரத சக்கரவர்த்தி. இந்த மன்னருக்கு கோசலை, சுமித்திரை, கைகேயி அப்படின்னு சொல்லி 3 மனைவிகள் இருப்பாங்க. ரொம்பவுமே வெற்றி வாய்ப்போடு வாழக்கூடிய இந்த தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாமையே இருக்கும். அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யத்திற்கு வரக்கூடிய குலகுருக்கள் கிட்ட கேட்பாங்க. குலகுருக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வசிஷ்ட முனிவர் குறிப்பாக குழந்தை பாக்கியம் பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அரண்மனையில் புத்திர காமேஷ்டி அப்படிங்கிற யாகத்தை நடத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த ஆலோசனைப்படி அரசரும் பார்த்தீங்கன்னா அரண்மனையில் யாகத்தை நடத்துவார். யாகம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கும் பொழுதே அந்த யாகத்தீலேருந்து யக்னேஸ்வரர் தோன்றி ஒரு பாயாசம் நிறைந்த ஒரு குடுவையை வந்து தசரத சக்கரவர்த்தி கையில் கொடுப்பாரு. கொடுத்துட்டு அந்த பாயாச குடுவையை தன்னுடைய மனைவிகள் அனைவருமே அருந்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. யக்னேஸ்வரர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி மன்னரும் மனைவிகள் கிட்ட கொடுத்து இதை அருந்தும்படி சொல்வாரு. இப்படி அவங்க அருந்தினதன் பயனா கடைசியில் என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகணன் இப்படி 4 மகன்களாக வந்து பிறப்பாங்க. ஸ்ரீராமர் இந்த குறிப்பிட்ட பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நவமி திதியில் உதித்ததால இந்த நாள் அன்னைக்கு தான் ஸ்ரீராம நவமி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். நிறைய ராமர் கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரீராம நவமிக்கு முன்னாடி வரக்கூடிய 10 நாட்களை முன்பத்து அப்படின்னு சொல்லிட்டோம். ராமர் பிறந்த நாளிலிருந்து அடுத்து வரக்கூடிய 10 நாட்களை பின்பத்து அப்படின்னு சொல்லிட்டு 20 நாட்கள் சிறப்பான முறையில் கொண்டாடு அனைத்துமே நடைபெறும். இப்படி இந்த நாட்களில் நம்ம ஸ்ரீராமரை வழிபட்டு விரதம் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஸ்ரீராமருடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமா கிடைப்பதா சொல்லப்படுது. ஸ்ரீராம நாமத்தினுடைய மகிமையை பற்றி நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துருப்போம். பகவானுடைய 1000 நாமங்களுக்கு இணையானது அப்படிங்கிறது தான் இந்த ராமநாமம். ஸ்ரீராம நவமி நாளனைக்கு ராமநாமத்தை சொல்வதும் ராமநாமத்தை எழுதுவதும் அப்படிங்கிறது நமக்கு நற்பலன்களை பெற்றுத்தருவதாக சொல்லப்படுது. நிறைய பேருடைய வீடுகளில் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி நோட்டு புஸ்தகங்களில் எழுதுவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும். புதுசாக எழுதணும் அப்படின்னு ஆசை இருக்கக்கூடியவர்கள் இந்த ஸ்ரீராம நவமி நாளனைக்கு எழுத தொடங்கி அடுத்து வரக்கூடிய 108 நாட்களுமே நம்ம ஒவ்வொரு நாளுமே 108 முறை எழுதி வெளிப்பா செய்யும் பொழுது ஸ்ரீராமருடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதா சொல்லப்படுது. இப்படி இந்த ஸ்ரீராம நவமி நாளனைக்கு அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி நாளனைக்கு நம்ம காலை நேரத்தில் எழுந்ததுமே வீட்டில் மகாவிஷ்ணுவனுடைய திருவுருவப்படம் இல்லை ஸ்ரீராமருடைய திருவுருவப்படம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருவுருவப்படத்திற்கு நம்ம வாசனையுள்ள மலர்கள் மற்றும் துளசி இலைகள் அனைத்தையுமே மாலையாக கட்டி சூடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம 9 அகல் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 9 அகல் தீபத்திலையுமே நம்ம நெய் விட்டு தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஸ்ரீராம ஜெயம் சொல்வது இல்லைனா விஷ்ணு சகஸ்ர நாமத்தை ஒழிக்க விட்டு கேட்பது இல்லை நம்ம பாடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நம்ம வழிபாடு அனைத்தையுமே காலை நேரத்தில் செய்வதோடு மட்டும் இல்லாமல் ஸ்ரீராமருக்கு ரொம்பவுமே பிடித்த நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பானகம், நீர்மோர் இது அனைத்தையுமே செய்து வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நம்ம ஏழை எளியவர்களுக்கு நீர்மோர் பானகம் அனைத்தையுமே நம்ம வழங்குவது அப்படிங்கிறத செய்யணும். அதே சமயத்தில் இந்த குறிப்பிட்ட நன்னாள் அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தானம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
குடை. நிறைய பேர் இந்த கோடை காலத்தில் வெப்பத்தினுடைய தாக்கம் தாங்க முடியாமல் அவதிப்படுறத பார்த்துருப்போம். அப்படி இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம செய்யக்கூடிய குடிதானமானது கண்டிப்பான பலன்களை பெற்றுத்தருவதாக சொல்லப்படுது. அதனால் குறைந்தது ஒரு 3 குடை 5 குடை இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களால் வாங்கித்தர முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாங்கி கொடுங்க. அதே மாதிரி பானகம், நீர்மோர் இது அனைத்தையுமே நம்ம வீடுகளில் தயார் செய்து அனைவருக்குமே வழங்குவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்ரீராம நவமி நாளனைக்கு நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான தானம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா விசிறி தானம். ஸ்ரீராமருக்கு அனைவருமே சேவை செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய விதத்தில் தான் இந்த விசிறி தானமானது செய்யப்படுது. குறைந்தது நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் விசிறிகள் அனைத்தையுமே வாங்கி ஏழை எளியவர்களுக்கு வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. மாலை நேரத்தில் நம்ம வழிபாடு அனைத்தையுமே மேற்கொள்ளும் பொழுது ஸ்ரீராமருக்காக நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மாலை நேரத்தில் துளசி இலைகள் அனைத்தையுமே எடுத்துக்கோங்க, வாசனையுள்ள மலர்கள் அனைத்தையுமே எடுத்துக்கோங்க. 108 அப்படிங்கிற எண்ணிக்கையில் இரண்டதுமே சேர்ந்தாற்போல் எடுத்துக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி அர்ச்சிப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம். அதே மாதிரி நிறைய பேருடைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஸ்ரீராமருடைய ஜாதகத்தை எழுதி வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது செய்வாங்க. அதாவது ராமர் பூமியில் அவதரித்த நேரத்தில் 5 கிரகங்கள் உச்சத்தில் இருந்ததால் ராமருடைய ஜாதகத்தை எழுதி நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே குறைவதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட வழிபாட்டு முறையை கடைபிடிப்பது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். அதே மாதிரி நிறைய பேருடைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில உடல் பிணிகளால் கஷ்டப்படுவது அப்படிங்கிறது இருப்பாங்க. வயதானவர்களோ இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு சில கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த ஸ்ரீராம ஜாதகத்தை எழுதி வைத்து நம்ம வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த நோய்கள் அனைத்துமே குறைவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது. சகலவிதமான ஐஸ்வர்யங்கள் பெருகணும், அதே சமயத்தில் நம்ம வீடுகளில் என்னென்னைக்குமே சந்தோஷம் நிறைந்திருக்கணும், கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை பலப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு ஸ்ரீராமரை நீங்கள் வணங்கி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அளவில்லா பலன்கள் பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புத நாளனைக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடானது கட்டாயமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதே மாதிரி நம்ம வீடுகளில் ஸ்ரீராமருக்காக வைத்து வழிபடக்கூடிய பானகம், நீர்மோர் இதோடு சேர்த்து நம்ம வீடுகளில் சமைக்கக்கூடிய எளிமையான உணவுகள், சைவ உணவுகள் அனைத்தையுமே வைத்து வழிபடுவது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான கடவுள் தான் ஸ்ரீராமர். அந்த ஸ்ரீராமருக்காக நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது நமக்கு அதீத பேராற்றல் அனைத்தையுமே பெற்றுத்தருவதாக சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம ராம் அப்படிங்கிற இந்த 2 எழுத்து மந்திரத்தை சொல்லி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது ஆஞ்சநேயருடைய அருளும் நமக்கு கிடைப்பதாக சொல்லப்படுது. ஒரு சில வீடுகளில் வந்து கணவன் மனைவி பிரிந்திருப்பாங்க, இல்லை வேறு சில உறவுகளுக்கிடையே சண்டைகள் இருக்கும். அப்படி அந்த சண்டைகள் விலகி கணவன் மனைவி ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம ஸ்ரீராமரை வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும். வீடுகளில் இருந்தபடியே ஸ்ரீராம நாமங்கள் அனைத்தையுமே சொல்லி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமை பலப்படுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது. நிறைய பேருடைய வீடுகளில் ராமாயண புத்தகமானது இருக்கும். அப்படி அந்த புத்தகம் வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு ஸ்ரீராம நவமி நாளனைக்கு நம்ம வீட்டு பூஜை அறையில் அந்த ராமாயண புத்தகத்தை வைத்து வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் வாசிப்பது அப்படிங்கிறதையும் செய்யணும். நம்மளால் முழு புத்தகத்தையுமே வாசிக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அந்த புத்தகத்தை பூஜையில் வைத்து வழிபட்டு நம்ம மனதில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஸ்ரீராமருடைய அருளும் சேர்த்து நமக்கு ஆஞ்சநேயருடைய அருள்பார்வையும் கிடைப்பதாக சொல்லப்படுது. வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலுமே இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம எளிமையான கடவுளான ஸ்ரீராமரை வணங்கும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தவிடுபடியாகி வாழ்க்கை வளம் பெறுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக ஸ்ரீராம நவமியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம வீடுகளில் எளிமையான முறையில் எப்படி பூஜைகள் செய்யலாம், செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து ஸ்ரீராமருடைய அருளையும் ஆஞ்சநேயருடைய அருளையும் ஒரு சேர பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.